கடந்த ஆண்டு பருவமழையில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருந்தது என்று கண்டறிந்து மீண்டும் புதிதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளுமே அனைத்து பகுதிகளிலும் நிறைவேற்றப்பட்டு கோர் சிட்டி அதாவது மண்டலம் 4, 5, 6, 7, 8, 9, 11 இந்த மாதிரி பகுதிகளில் 92% பணிகள் வந்து நிறைவேறப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒரே நாளில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளது. 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது அப்படின்னும் போது தண்ணி நிற்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. தண்ணீர் பிரியா வந்து எதுக்கு தெரியுமா, சும்மா பொம்மையாக உட்காந்துருக்குது. பொம்மையாக உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு, அவரை சுற்றி ஆட்டி வைக்கிறது ஃபுல்லாகவே டிஎம்கே டிஎம்கேல இருக்கிற சில பெரிய லெவல், பெரிய லெவல் புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் தைரியமாக இருங்க சார், கொஞ்சம் இருங்க. அவங்க பேட்டி கேட்குறாங்கல்ல, நான் பேசுகிறேன்னா இவர் பக்கத்துலேருந்து ஒரு மினிஸ்டர் பேசுகிறார். முதல்ல அந்த அம்மா யார், அந்த அம்மாவுக்கு என்ன பவர் இருக்குது, அந்த அம்மா பவர் வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல அந்த அம்மாவை நினச்சி பார்க்க சொல்லுங்கள். அந்த அம்மாவை ஏற்கிறதே யார் தெரியுமா? எப்படி சினிமா நடிகனை டைரக்டரும் அப்புறம் வந்து இந்த பணம் போட்டு எடுக்கிறாங்களோ ப்ரொடியூசரும் ஏற்கிறாங்களோ அது மாதிரி இந்த அம்மாவை ஏற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஹா நோ அந்த டிஎம்கே பார்ட்டிஸ், அதில் இருக்க மினிஸ்டர்ஸ். இந்த அம்மா யார், எந்த மினிஸ்டர் இல்லாமல் அந்த அம்மா வந்து நின்று ஒரு இடத்த இறங்கி பார்க்க சொல்லணும். அப்போ நான் ஒத்துக்கிறேன் அந்த அம்மா சொல்கிறது. சினிமா நடிகர்களை பற்றி நான் இன்னொரு விஷயம், அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை. கடந்த ஆண்டு பருவமழையில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருந்தது என்று கண்டறிந்து மீண்டும் புதிதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளுமே அனைத்து பகுதிகளிலும் நிறைவேற்றப்பட்டு கோர் சிட்டி அதாவது மண்டலம் 4, 5, 6, 7, 8, 9, 11 இந்த மாதிரி பகுதிகளில் 92% பணிகள் வந்து நிறைவேறப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒரே நாளில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளது. 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது அப்படின்னும் போது தண்ணி நிற்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. தண்ணீர் பிரியா வந்து எதுக்கு தெரியுமா, சும்மா பொம்மையாக உட்காந்துருக்குது. பொம்மையாக உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு, அவரை சுற்றி ஆட்டி வைக்கிறது ஃபுல்லாகவே டிஎம்கே டிஎம்கேல இருக்கிற சில பெரிய லெவல், பெரிய லெவல் புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் தைரியமாக இறங்க சார், கொஞ்சம் இருங்க. அவங்க பேட்டி கேட்குறாங்கல்ல, நான் பேசுகிறேன்னா இவர் பக்கத்துலேருந்து ஒரு மினிஸ்டர் பேசுகிறார். முதல்ல அந்த அம்மா யார், அந்த அம்மாவுக்கு என்ன பவர் இருக்குது, அந்த அம்மா பவர் வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல அந்த அம்மாவை நினச்சி பார்க்க சொல்லுங்கள். அந்த அம்மாவை ஏற்கிறதே யார் தெரியுமா? எப்படி சினிமா நடிகனை டைரக்டரும் அப்புறம் வந்து இந்த பணம் போட்டு எடுக்கிறாங்களோ ப்ரொடியூசரும் ஏற்கிறாங்களோ அது மாதிரி இந்த அம்மாவை ஏற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஹா நோ அந்த டிஎம்கே பார்ட்டிஸ், அதில் இருக்க மினிஸ்டர்ஸ். இந்த அம்மா யார், எந்த மினிஸ்டர் இல்லாமல் அந்த அம்மா வந்து நின்று ஒரு இடத்த இறங்கி பார்க்க சொல்லணும். அப்போ நான் ஒத்துக்கிறேன் அந்த அம்மா சொல்கிறது. சினிமா நடிகர்களை பற்றி நான் இன்னொரு விஷயம், அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை.